கோவையில் மண்ணில் புதைந்த வீடுகள் மீண்டும் ஸ்திரத்தன்மையுடன் கட்டப்பட்டு வருவதை அமைச்சர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். கோவை மாவட்டம் அம்மன்குளத்தில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ஜவஹர்லால் நேரு நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் 2 பிளாக்குகள் மண்ணில் புதைந்தன. இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சமடைந்த நிலையில் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டன. இதைத் தொடர்ந்து கட்டிடம் புதைந்தது குறித்து நிபுணர்கள் ஆய்வு செய்து மீண்டும் நல்ல உறுதித்தன்மையுடன் கட்டி வருகின்றனர். இந்த பணிகளை அமைச்சர்கள் சுப தங்கவேலன், பொங்கலூர் பழனிசாமி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்கள் பேசிய தமிழக குடிசை மாற்று வாரிய அமைச்சர் சுப தங்கவேலன், தற்போது கட்டப்பட்டுள்ள வீடுகள் நல்ல ஸ்திரத்துடன் இருப்பதாகவும், பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்றும், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் பயனாளிகளிடம் வீடுகள் ஒப்படைக்கப்படும் என்றும் கூறினார். விரைவில் வல்லுநர் குழு வந்து பார்த்து அந்த வீடுகளை ஆய்வு செய்து இதை பூசுங்கள், மக்களை குடியமர்த்தலாம் என்று இன்னும் ஒரு வார காலத்திற்கு சான்றிதழ் வழங்குவார்கள். நிறுத்தி வைக்கப்பட்ட பணிகள் விரைந்து நடைபெற்று அனைவருக்கும் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்படும். யார் யார் இங்கே குடியிருந்தார்களோ, யார் யாருக்காக குடிசைகள் அப்புறப்படுத்திட்டு கணக்கெடுப்பு நடத்தி அது கார்ப்பரேஷனில் அது இருக்கிறது. நிபுணர்கள் அறிக்கை ஒரு வாரத்தில் கிடைக்கப்பட்டவுடன் மீது எஞ்சியுள்ள வேலைகள் விரைவில் முடிக்கப்படும். இதில் குடியிருப்பதற்கு யாரும் எந்த விதமான அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. தங்களுக்கு விரைவில் வீடுகளை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பயனாளிகள் கேட்டுக்கொண்டனர். நான் குளத்துல இருக்கிறேன், என் வீடு தண்ணியில இருக்குதுங்க. எவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்தாலும் 3 கும்பிடு போட்டு வந்துருவாங்க. வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு போதுங்க. நான் இதுதாங்க எதிர்பார்க்கறேன். வீடு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, சீக்கிரமா எங்களுக்கு வீடு கொடுத்தா போங்க, தண்ணீர் இருந்து எங்க விடுதல் வேணும். இதனிடையே கட்டிடம் 1 மைக்ரான் அளவிற்கு புதைந்தால் அதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய டயல் காஜ் என்ற கருவியும் மண்ணில் பொருத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.